அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிவப்பரிசி பயன்படுத்தி ஒரு இனிப்பு பலகாரம் இப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சிவப்பரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். சாதாரண அரிசி மாதிரி டக்குன்னு வெந்துடாது. அதனால் இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் சமைக்கணும். ஸோ நான் ஒரு 1/2 கப்பு சிவப்பரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி சுத்தமான தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்காவது ஊற வைக்கணும். இந்த பலகாரம் செய்கிறதுக்கு மற்ற தேவையான பொருட்கள் பனை வெல்லம், பாதாம், முந்திரி, திருவுணத் தேங்காய். ஸோ இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி வேக வைக்க போகிறோம். நீங்கள் அரிசி வெந்ததும் இந்த தண்ணியை வடிகட்டிடலாம், இல்லைன்னா அப்படியே நிறக்கட்டி சமைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் சமைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசி வேகிறதுக்குள்ளே இந்த பனை வெல்லத்தையும் நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வதக்கி இந்த அரிசியோட கலக்க போகிறோம். வெந்த அரிசியோட பாருங்கள், இப்போ இந்த சிவப்பு அரிசியும் வெந்துருச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் இல்லை கடாயி வச்சு அதில் நெய் ஊற்றி நம்ம பாதாம், முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பனை வெல்லத்தை சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்ததும் அதை அப்படியே நம்ம இந்த வேக வச்ச அரிசியில் கலந்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இப்போ பாதாம் பருப்பு நம்ம நல்லா கொஞ்சம் சிவக்க வறுக்கணும். இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும் வறுப்படுறதுக்கு. நீங்கள் பார்த்து கிளறிட்டே இருந்து முந்திரி பருப்பை சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு சட்டுன்னு வெந்துடும், அதனால் கொஞ்சம் பார்த்து கிளறிட்டே இருங்க. அது முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரும்போது நம்ம தேங்காயை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரோசன் இருந்தால் பயன்படுத்தலாம், இல்லை டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் அதையும் பயன்படுத்தலாம். நான் வந்து தேங்காயை ரொம்ப வறுக்க போகிறதில்ல, சேர்த்த உடனே கொஞ்சம் லேசாக வதங்கினதும் பனை வெல்லத்தை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் செவந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த தேங்காவை வறுத்துக்கலாம். ஸோ பாதாம், முந்திரி கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்து இதையும் கொஞ்சம் லேசாக வதக்க போகிறோம். நல்லா நெய்யில் இதெல்லாம் வதங்கி வர மனம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பனை வெல்லத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம இதை அப்படியே அந்த அரிசியோட வெந்த சிவப்பரிசி இருக்கு இல்லையா அதோட சேர்த்து நல்லா கலக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிறு தீயில் சும்மா லேசாக கலந்து விட்டு இறக்கிட்டால் போதும். உங்களுக்கு சுவையான சிவப்பரிசி இனிப்பாக சாப்பிட்றதுக்கு தயார். ஸோ ரொம்ப எளிமையாக இதை செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைத்து சுவைத்து ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.